வணக்கம் இப்போ நமக்கு நிஃப்டியில் ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் இதில் நமக்கு செல்கால் ஜெனட்டாக இருக்குது ஃபோர்டீன் எயிட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஃபஸ்ட் ஆர்டர்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் செவன் எயிட்டி ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா பைக் ஹேண்டில்ன்றனால பையிங் ட்ரெண்ட் அப்படின்றனால கேண்டில்ஸ்லாம் க்ரீன் கலரில் இருக்குது பட் ஒன்ஸ் செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னே கேண்டிலுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா பைலேருந்து அப்படியே க்ரீன்லேருந்து அப்படியே ரெட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஏன்னா ட்ரெண்டு மாறுறனால கல் கேண்டில்னுடைய கலர் மாறுது அந்த கேண்டில் கலர் ஓப்பன் ஆன பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் வந்திருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்ட் என்ன எதிர்பார்க்கலாம் செகண்ட் ஆர்ட் என்ன எதிர்பார்க்கலாம் லாஸ் என்னென்ட்டு கால்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ இது பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எஸ் இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து சிக்னல் ஜெனேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் என்ன கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் இது ஒவ்வொரு தடவையும் நிஃப்டினுடைய மார்க்கெட் அப் அண்ட் டவுன் பிரேக் அவுட் ஆகும்போது எல்லாமே உங்களுக்கு மேலே பிரேக் அவுட் வந்துச்சுன்னா பை கீழே பிரேக் அவுட் ஆகி வந்தால் செல் பண்ணும் என்னென்ன டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இப்போ மார்க்கெட் கொஞ்சம் கழிச்சு பார்த்தோம் நிஃப்டி வந்து ஒரு ஃபோர் மினிட்ஸ் கழிச்சு மார்க்கெட் டவுன் டவுன் வந்துச்சு அந்த ஒரு செவன் நைன்டீன் ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த செவன் எயிட்டி எயிட் ஆக்சுவலி டார்கெட்டு அதை டச் பண்ணல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட் நாட் எயிட் இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து இருக்கு ஸோ இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறோம் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணது லாஸ் ஸ்டாப்லாஸ்ட்டு ஒரு தடவை ரெட் கேண்டில்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா அடுத்து ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர்லேயே தான் வரும் ஸோ அடுத்த ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு கேண்டிலுடைய கலர் பைக் கலர் அதாவது கிரீன் கலராக வந்து சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் கேண்டில் கலர் வந்து மெயின்டைன் ஆகும் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது டார்கெட் அச்சீவ் பண்ணுதா அதில் ஸ்டாப் லாஸ் ஆன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் தேர்ட்டி ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் செவனுக்கு ஜென்ரேட் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை டார்கெட் பக்கத்தில் வந்துட்டு போயிருக்கு பட் இன்னும் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ண மாட்டேங்குது இன்னும் அந்த ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போகுது ஐ திங்க் ஃபோர்டின் எயிட் ஹண்ட்ரட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்ச் வந்து நிஃப்டிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக பண்ணி டார்கெட் இன்னும் பிரேக் அவுட் பண்ண முடியல மேபி ஸ்ட்ராங்காக இறங்கிச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து டவுன் போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெட்ட மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு ப்ரேக் அவுட் பண்ணது செவன் எயிட்டி வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வந்து வந்திருக்கு ஸோ மார்க்கெட் வந்து நல்லா டவுன் வந்துட்டு நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அதுக்கு இன்பிட்டீங்கன்னா நிறையா டைம் செல் கால் வந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு இறங்கியிருக்கு உங்களுக்கு கால் ஜென்ரேட் ஆகிறது டார்கெட்டை அச்சீவ் பண்ணுது ஒரு கால் வந்துச்சுனா அது எப்படி கேண்டில்ஸ் மூவ் பண்ணுது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிஃப்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துச்சு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே இருந்தது ஃபோர்டீன் சிக்ஸ் சிக்ஸ்ட்டி வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்துச்சு மீன் பேங்க் நிஃப்டியும் செக் பண்ணோம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா லெவன் டுவெண்ட்டி ஃபைக்கு செல் கால் வந்துச்சு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ நைன்ட்டில் செல் கால் வந்தது பார்த்திங்கனா அதுவும் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன்லேயே தான் இருந்துச்சு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே டவுனில் தான் இருந்துச்சு ஆப்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு கூட இந்த கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நைன் ஆட் செவனில் லெவன் டுவெண்ட்டி ஃபைக்கு செல்கால் வந்துச்சு ஸோ இது கால செல் செல்கால் வருது நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா அதில் பைக்காலாக காட்டும் கால் காட்டுனது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வரைக்கும் ஒரே ட்ரெண்டில் தான் இருந்துச்சு ஆப்ஷன்லேயும் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் இது பார்த்திங்கனா நிஃப்டி ஃபோர்டின் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் பாருங்கள் உங்களுக்கு பை கால் காட்டுது நமக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா செல்கால் வந்து இருந்துச்சு ஸோ அந்த செல்கால் வந்து புட் ஆப்ஷனில் பண்ணையெல்லாம் நம்ம பை பண்ண வேண்டியது தான் ஸோ இது டூ தேர்ட்டி ஒனில் வந்துச்சு டூ தேர்ட்டி ஒனில் வந்தது எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் டூ நைன்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு நாங்கள் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது அடுத்த மணி இந்த மணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்காண்டி தான் அடுத்த மணி இல்லாட்டி இந்த மணி வந்து ரெஃபர் பண்ணுறோம் இப்போ அவுட் ஆஃப் த மணி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் தான் வந்து போச்சு இது அதுவும் கால் ஜென்ரேட் ஆகையில் இல்லை ஃப்யூச்சர் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட்ல தான் இருக்குது இது தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் கால் ஆப்ஷன் காட்டுறோம் இது உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் த மணி தான் பட் மந்த்லி கான்ட்ராக்ட்ன்றனால காஸ்ட்லியாக இருக்குது நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்குது நீங்கள் வீக்லி கான்ட்ராக்ட்டில் பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம் வீக்லி கான்ட்ராக்டில் அடுத்த மணி இந்த மணி எடுத்து வச்சுட்டு அதில் ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் சேர்ன் பண்ண முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ